திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் பயனடைய தங்கள் நிலங்களை அணைக்கட்டு வழங்கிய மக்கள் வேறு பகுதியில் தஞ்சம் அடைந்த நிலையில் அங்கு அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கல்லாத்தூர் பகுதியில் சுமார் 9000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் செய்யாற்றின் குறுக்கே கடந்த 2007 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட குப்பநத்தம் அணை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அணை கட்டுவதற்காக சுற்றுவட்டார பகுதிகளான துறிஞ்சிக்குப்பம், கல்லாத்தூர், கிளையூர், மோட்டூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகள் இருந்த இடத்தையும் விவசாய விளை நிலங்களையும் வழங்கியுள்ளனர். நிலம் வழங்கிய மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து கடந்த 15 ஆண்டுகளாக கல்லாத்தூர் அருகே உள்ள மண்மேடு கிராமத்தில் வசித்து வருகின்றனர். அங்கு வாழை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் விளைபொருட்களை கொண்டு துறிஞ்சிக்குப்பம் பகுதிக்கு கொண்டு வருவதில் பாலம் இல்லாததால் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் இன்னல்களை சரி செய்யும் வகையில் மண்மேடு பகுதியிலிருந்து துறிஞ்சிக்குப்பம் பகுதிக்கு தங்களுக்கு பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், செங்கம் கலசப்பாக்கம் பகுதி விவசாயிகள் பயனடையும் வகையில் மின்சார வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் விமானம் மூலம் தரையிறங்கிய பயணிகள் வாகன வசதியின்றி தவித்த நிலையில் பயணிகளுக்கு ஏதுவாக மாநகர பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு மழை காரணமாக தனியார் வாடகை வாகனங்கள் கிடைக்கவில்லை என்று புகார் அளித்தது. இந்த நிலையில் விமான பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கோயம்பேடு மற்றும் பிற பகுதிகளிலிருந்து வண்டலூர், கிளாம்பாக்கம் வரை செல்லும் மாநகர பேருந்துகள் விமான நிலையத்திற்கு உள்ளே சென்று அங்கு வரும் பயணிகளையும் அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சேவை நாளையும் தொடரும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு மலை ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மழை நீரும் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையிலான நீலகிரி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் 30 மேற்பட்ட ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழையொட்டி பேரிடர் மற்றும் இயற்கை இடர்பாடுகள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி எண்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்ய துவங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய நிலவரப்படி 449 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரிடர் மற்றும் இயற்கை இடர்பாடுகள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்பின் போது பொதுமக்கள் உதவி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் சுமார் 400 மேற்பட்ட நாட்டு படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும், கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து பெரிய தாளையில் சுமார் 400 மேற்பட்ட நாட்டு படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க கொண்டு செல்லப்படாமல் கரையோரங்களில் மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் மீன்வலை மற்றும் சேதமடைந்த நிலையில் உள்ள மீன்பிடிக்க உதவும் பொருட்களை சீரமைக்கும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.